இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடணும். அதுக்கு சிக்கனில் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஊறுற நேரத்தில் நம்ம அரிசியும் ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த கப்பில் 2.5 கப் வந்தது. அதாவது அரிசி 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். ஆக மொத்தத்தில் நம்ம இப்போ 2.5 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3¼ கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரிசி கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஊற வைக்கிற தண்ணியிலே தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் இப்போவே மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 இன்ச் பட்டை, 5-6 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 10 மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். மசாலா பொரிஞ்சதும் அதில் 5 கீரின பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதில் 150 கிராம் வெங்காயம் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதாவது 3 மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். அந்த மசாலாவோடு சேர்த்துருங்க. சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. இதுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேக விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயாச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இடையில் நான் 2 தடவை கலந்து விட்டுருக்கேன். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். சிக்கனை இப்படி கட் பண்ணி பாருங்கள். கரண்டிலேயே பார்த்தீங்களா, கட் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் 90% கிட்ட இப்போ வெந்துருச்சு. நம்ம அரிசி வேகிற வைக்கிற நேரத்தில் மிச்சம் வெந்துடும். இவ்வளோ வெந்தால் போதும். இப்போது இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம அரிசியில் மெஷர் பண்ணி தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியை மட்டும் இப்போ இதில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ரைஸ்க்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு இன்னும் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கலந்து மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம்.
அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஒரு தடவை திறந்து நல்லா கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்துடுங்க. கலந்துட்டு திரும்ப மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு நம்ம 15 நிமிஷம் ஆகுது, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி உடையாமல் எடுத்து விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மனமான சிக்கன் பிரியாணி தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.